மகர ராசி. மற்றவங்களை சரியாக எடை போடுவதில் திறமையும், ஆனால் உங்களை பற்றி வெளியில் எதுவுமே வெளிப்படுத்தாமலும் எந்த வகையிலாவது உங்களது காரியத்தை சாதித்து கொள்ளும் மகர ராசி நட்புகளே. நீங்கள் பகடக்காய்களை சரியானபடியாக நகர்த்துறதில் சாணக்கியர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை, அதாவது நீங்கள் எல்லா சமயத்துலேயும் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரியாக பாகுபாடு காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்கள் நட்பு வட்டாரம் இன்னுமே அதிகமாகும். சரி, இப்போ இந்த வருஷம் நவம்பர் 5ஆம் தேதியில் நடக்க போகிற குரு பெயர்ச்சி உங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியை கோச்சாரம்னு சொல்லுவாங்க. அதாவது கோள்னா கிரகம்னு அர்த்தம், சாரம்னா நகர்வு. அதாவது கிரகங்களுடைய நகர்வு தான் கோச்சாரம். இதை இங்கிலீஷில் பிளானட்டரி டிரான்சிட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷத்து குருவோட கோச்சாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு விரிவாக பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இந்த சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் 15/11/2020 அன்று இரவு 9:48 மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி 20/11/2020 காலை 6:26 பெயர்ச்சி ஆகிறாரு. இதுவரை உங்கள் மகர ராசிக்கு 12ஆம் ராசியில் இருந்த குரு இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மூர்த்தி நிர்ணயப்படி இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசிக்கு குரு சுவர்ணமூர்த்தியாக, அதாவது தங்க மூர்த்தியாக செயல்படுகிறாரு. இது அருமையான விஷயம். இந்த பெயர்ச்சியின் போது ஜென்ம ராசியில் இருக்க குருவுக்கு அதே இடத்துல இருக்க சனி கிரக வேதியை உண்டு பண்ணுறாரு. இதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். இதுவரை உங்கள் 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஏகப்பட்ட டென்ஷன் செலவு இதெல்லாம் கொடுத்தாரு. இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சாதாரணமாக சொல்லும்போது ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, ஜென்ம ராசியில் குரு இருந்தால் வீண் அலைச்சல் ஏற்படும், வசதிகள் இருந்தும் அனுமதிக்க முடியாமல் போயிடும், சொந்தங்களை விட்டு விலகுதல், மனக்கவலை, இப்படி பல கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு சில ஆறுதலான மிக சாதகமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை பல ஜோதிடர்கள் சொல்ல மறந்து போயிடுறாங்க, இருக்கட்டும். நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கிறேங்க. முதலாவது, குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி. குரு உங்கள் ராசிக்கு நல்லிடத்தில் இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெருசாக எதையும் செஞ்சிட போகிறதில்லை. அவர் இப்போ ராசியிலே நீச்சமாக அங்கேயே நீச்ச பங்கு ஆகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் குருவிற்கு உங்கள் ராசிநாதனான சனியால் ராசியிலேயே கிரக வேதம் ஏற்படுது. ஏற்கனவே நான் சொன்னது போல் குரு உங்களுக்கு சுவர்ணமூர்த்தியாக, அதாவது தங்க மூர்த்தியாக வேற இருக்கார். இதனால் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. திரும்ப சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நன்மைகள் தான் நடக்கும். குரு உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. புரு புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்குறதால ஷேர் மார்க்கெட்டு, யூக வாணிகம் இதெல்லாம் நிதானமாக செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் நடக்கும். 9ஆம் இடத்து பார்வையால் உங்கள் தந்தையாருக்கு அதிக வருமானம் வரும். நீண்ட புனித பயணம் மேற்கொள்ளுதல், வெளிநாட்டு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு. அந்த படிப்பிற்கான உதவித்தொகையும், அதாவது ஸ்டைஃபண்டும் அந்த பல்கலை மூலமாகவே கிடைச்சிரும். பணியாளர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசிக்கு போகிறாரு. இப்போ இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தில் விழுது. அரசு மற்றும் வங்கி வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இது யோகமான நேரம். துணி, ஆயத்த ஆடைகள், நகைக்கடை, ஹோட்டல், டூரிசம், சினிமா, திருமண அரங்கம், ஒப்பனை மற்றும் பூ வியாபாரம் இவற்றினால் மிகுதியான வருமானம் வரும். கலைத்துறை, கணினி, மருத்துவமனை அலுவலர்கள் மிகவும் ஏற்றம் பெறுவர். இந்த குரு பேச்சும் போது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திருமண வாய்ப்பு நல்லாவே வரும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது போன்ற நல்ல பலன்கள் யாவும் நிச்சயமாக நடக்கும்.
இதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ சொன்ன இந்த நல்ல பலன்கள் எல்லாமே முழுமையாக நடக்க நான் சொல்கிற இந்த குரு பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள். மன்னார்குடி அருகில் உள்ள ஆலங்குடி கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். முடியாதவங்க வியாழக்கிழமை உள்ளூர் கோயில் உள்ள நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து வாருங்கள். வன்னிமரக்கன்றுக்கு நீர் ஊற்றி வாருங்கள். இப்படி செய்து வர குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் ஏற்படும். தெய்வீக வாழ்த்துக்களுடன் குருஜி வெங்கடேஷ்.